time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, 7 ஆண்டுகள் வரை 3% வட்டி மானியத்தில் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி விவசாய தொழில் முனைவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டத்திற்கு வந்து எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், எந்த மாதிரியான தொழில்களுக்கெல்லாம் வந்து மானியம் வந்து வழங்குறாங்க, எவ்வளோ கடன் வழங்குறாங்க, யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம், இந்த திட்டத்தோட பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரிகிற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த திட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை சம்பந்தமான அனைத்து வகையான தொழில்களும் நம்ம வந்து செய்ய முடியும், அதுக்கான மானியம் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை சம்பந்தமான உட்கட்டமைப்புகளை மேம்படுத்திய மத்திய அரசு வேளாண் உட்கட்டமைப்பு நிதியை உருவாக்கியுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பிணையமற்ற குறைந்த வட்டியிலான கடன் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது குறைந்தபட்ச வட்டியில் வந்து கடன் வந்து வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 6 ஆண்டுகளில் 2020-21 முதல் 2025-26 வரை வங்கிகள் மூலமாக 1 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நிதி வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் மட்டும் 5,990 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ₹2 கோடி வரையில் கடன்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையான கடன்கள் வழங்குறாங்க, தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5,990 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேளாண் தொழில் முனைவோர் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற்றிருக்க முடியும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வேளாண்மை சம்பந்தமான உட்கட்டமைப்பு கடன்களுக்கு 7 ஆண்டுகள் வரை 3% வட்டி வந்து மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மற்றும் அரசின் கடன் உத்தரவாதம் 85% வரையில் வந்து தரப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அரசு கடன் உத்தரவாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 85% வரையில் வந்து கிடைக்குது, மேலும் 7 ஆண்டுகள் வரை 3% வட்டி வந்து நமக்கு தள்ளுபடி செய்வாங்க, அதெல்லாம் மானியத்தில் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் விவசாய தொழில் முனைவர்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு விற்பனையாளர்கள் சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், சுய உதவி குழுக்கள், கூட்டு பொறுப்பு குழுக்கள், பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள், கூட்டமைப்புகள் மற்றும் புது நிறுவனங்கள் போன்றவை வந்து பார்த்தோம் அப்படின்னா தகுதி நபர்கள் அல்லது அமைப்புகள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேளாண் தொழில் முனைவர்களுக்கு கடன்கள் வந்து எங்கு வழங்கப்படும் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வங்கிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், கிராம வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் மூலமாக நம்ம வந்து கடன்கள் பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன்களுக்கு அதிகபட்ச வட்டி 7% ஆகும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பயனாளிகளின் பங்களிப்பு மொத்த திட்ட மதிப்பில் குறைந்தபட்சம் 10% இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வேளாண் தொழில் முனைவோர் நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய பங்களிப்பு தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்தது 10% இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கடன் பெற முடியும். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இயற்கை ஈடு பொருட்கள் தயாரித்தல், உயிர் ஊக்கிகள் தயாரித்தல், துல்லிய பண்ணையத்திற்கு தேவையான உள்கட்டமைப்புகள், அடைக்கப்பட்ட எரிவாயு உற்பத்தி நிலையங்கள், வேளாண்மை விளைபொருட்களை சந்தைப்படுத்த தேவையான சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், தரம் பிரிக்கும் இயந்திரங்கள், சிப்பம் கட்டும் கூடங்கள், முதநிலை மதிப்பு கூட்டு நிலையங்கள், பழுக்க வைக்கும் கூடங்கள், மெழுகு பூசும் மையங்கள், மின்னணு வணிக மையங்கள் போன்றவை தகுதியான செயல்பாடுகள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் குறிப்பிட்டிருக்க அனைத்து விதமான நம்ம வேளாண் தொழில்களுக்கும் இதை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்டுள்ள செயல்களுக்கு மற்ற அரசு திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகளும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ விவசாயிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து நிறைய திட்டத்தில் மானிய திட்டத்தில் வந்து பயன்பெற்றிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விவசாயிகளும் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயன்பெற விரும்பும் விவசாயிகள் மற்ற பயனாளிகள் கீழே குறிப்பிட்டுள்ள இந்த இணைய முகவரியில் விரிவாக இந்த திட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைரெக்டாக கிளிக் பண்ணி அதோட பயன்பாட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் விரிவான அறிக்கையுடன் தங்கள் விரும்பும் வங்கி கிளைக்கு சென்று இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மேலும் வாட்ஸ்அப் மூலமா தகவலை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து குழு சேர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற முக்கிய அறிவிப்புகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல்ல இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.